வணக்கம் இன்றைக்கு செய்ய போகிறது வெஜிடேரியன் சிக்கன் சில்லி படி அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி நான் வந்து புதுமையாக வந்து வெஜிடேரியன் சிக்கன் சில்லி படி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம் நான் வந்து சைவ கோழி எடுத்திருக்கேன் அது ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நாலு பல் பூண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் சில்லி படி வந்து மேராக வந்து 5 எடுத்திருக்கேன் ஈச்சா வந்து 3 எடுத்திருக்கேன் பாதி தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கறிவேப்பிலை சராய் 1 ஒரு டீஸ்பூன் கரைச்ச புளி ஓகேவா நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஒகினேர் சீனி எடுத்திருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட இது இல்லைன்னாக்கா வெள்ளை சீனி கூட பாய்க்கலாம் உப்பு தேவையான அளவு ஓகேவா முதல்ல வந்து இப்போ நம்ம கோழியை வந்து பொரிக்க போகிறோம் அது கூட நம்ம என்ன கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து இதை நம்ம பொரிக்க போகிறோம் ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வாங்க பொரிக்கலாம் நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம இந்த சைவ கோழியை பொரிக்க போகிறோம் போட்டாச்சு நல்லா பொரிக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் கோழி வந்து நல்லா பொரிச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் பொரிச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ இது தனியாக வச்சுக்குவோம் ஓகேவா ஒரு பிளைண்டில் எடுத்துக்கேன் இப்போ நான் வந்து வெங்காயம் பூண்டு ஊசி மிளகாய் 5 இது ஒரு 10 இது சூப்பில் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம பிளெண்டை பண்ண போகிறோம் ஓகேவா போட்டாச்சு அப்படி உங்களுக்கு உரப்பு கூட வேணுன்னா ஒன்று கொஞ்சம் நீங்கள் மேற்கொண்டு வந்து ஊசி மிளகாய் போட்டுக்கலாம் ஓகேவா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க அரைக்கிறதுக்கு ஓகேவா சேர்த்தாச்சு இப்போ வாங்க அரைக்கலாம் ஓகேவா இப்போ அரைச்சாச்சு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன் நம்ம பொரித்த கோழியிலேயே வந்து நான் முச்சை எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான் இப்போ நான் வந்து ஒரு சிறை ஒன்று போட்டுடுறேன் சிறை நல்லா வேகட்டும் இப்போ சிறை வாசம் வந்துச்சு இது கூட நான் வந்து அரைச்சி வச்சேன் கலையை சேர்த்துக்கிறேன் இப்போ போட்டாச்சு பாருங்கள் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த மிளகாவோட வாடையெல்லாம் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு வாடையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கிறோம் ஒரு சிலவங்க தக்காளி பழம் சேர்த்துக்க மாட்டாங்க நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து அசாம் ஜாவை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க ஏன்னா நான் தக்காளி பழம் போட்டிருக்கனால அசாம் ஜாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சீனி ஓகேவா சீனி சேர்த்துக்கிட்டு இது கூட நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்து போட்டுக்குங்க ருசி பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்குங்க இது கூட நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி உங்களுக்கு தக்காளி பழம் வேணான்னு சொன்னாக்கா பிரச்சனை இல்லை ஆப்ஷன் தான் நான் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இது நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடணும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வாடிலாம் போய் நல்லா வாசமாக இருக்குது ஓகேவா இப்போ இது கூட நான் என்ன செய்யப்போனா பொரிச்சு வச்சேன் இந்த கோழியை நான் சேர்த்துக்க போகிறேன் ஓகேவா இப்போ போட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் சுண்டட்டும் அதுக்கப்புறம் எடுத்துடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் 5 சில்லி படி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சுவையான வெஜிடேரியன் சிக்கன் சில்லி படி ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்